ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆலு பரோட்டா. ஆலு பரோட்டா எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இது கொடுத்துருக்கு. கோதுமை மாவு 2 கப்பு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அப்படியே மூடி ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடணும். அதுக்கப்புறம் வானலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஜீரகம் தாளிக்கணும். ஜீரகம் தாளிச்சிட்டு வெங்காயம் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பெரிய வெங்காயம் 2, அதை போட்டு வதக்கணும். அது வதங்கும்போது கொஞ்சம் அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கணும். ஆளு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்து வச்சுருக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கு. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், மல்லித்தலை வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கணும். எல்லாம் கலந்து வர வரைக்கும் வதக்கணும். மசாலா தூள், வெங்காயம்லாம் நல்லா வதங்க வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு மசித்து வச்சுருக்கிற 4 உருளைக்கிழங்கு மசித்து வச்சுருக்கிறோம்ல, அதையும் போட்டு நல்லா எல்லாம் சேர்ந்து கலந்து இது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ எல்லாம் கலந்து நல்லா வந்துருச்சு. கடைசியாக இதில் மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு பிசைஞ்சு வச்சது ரெடியாக இருக்குது, ஸ்டஃப்பிங்கும் ரெடியாக இருக்குது. இனி உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ உருண்டை பிடிச்சி வச்சாச்சு, இனி மாவு ரெடியாக இருக்குது, சப்பாத்தி தேய்ச்சிடலாம். கோதுமை மாவு சைடில் கொஞ்சம் வச்சுருக்கேன், அதில் வந்து இந்த சப்பாத்தி பிசைஞ்சு வச்ச மாவை தடவிட்டு லேசாக தேய்க்கணும், ரொம்ப தேய்க்கக்கூடாது. லேசாக தேய்ச்சிட்டு ஸ்டஃப்பிங்கை அதுக்குள்ளே வச்சு அந்த மாவை அப்படியே மூடிட்டு திருப்பியும் தேய்க்கணும். இப்போ அந்த ஸ்டஃப்பிங்கை உள்ளே வச்சுட்டு அப்படியே சுற்றியும் அந்த மாவு தேய்ச்சி வச்சதை அப்படியே சுற்றியும் லைட்டாக அப்படியே மடித்து விட்டுறணும். அந்த ஸ்டஃப்பிங்கை மூடுற அளவுக்கு மடித்து வச்சுட்டு அந்த கோதுமை மாவு வச்சுருக்குறோம்ல அதில் லேசாக தடவிட்டு அப்படியே லைட்டாக தேய்க்கணும். ரொம்ப தேய்ச்சோன்னா அந்த மசாலா வெளியில் வந்துடும். தோசை தவாவை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு சூடு ஆனதுக்கப்புறம் நெய் தடவிட்டு அதில் அந்த தேய்ச்சி வச்ச பரோட்டாவை அப்படியே அதில் போட்டு திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும். நல்லா வேக விட்டு நல்லா 2 சைடும் ப்ரௌனிஸாக வேக வரைக்கும் நல்லா விட்டு எடுக்கணும்.
அதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் தேய்ச்சி செஞ்சு எடுத்துக்கணும். இப்போ ஆலு பரோட்டா ரெடி. இதுக்கு வெறும் தயிரும் ஊறுகாயும் நல்லாயிருக்கும். அதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. இது ரெண்டும் வச்சு சாப்பிட்டாவே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.